பொது நிறுவனங்கள் பொது நிறுவனங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தால் போன அரசாங்கம் ஒரு குழுவை அறிவிச்சது, சி ரங்கராஜன் கமிட்டி. அந்த சி ரங்கராஜன் கமிட்டியோடைய அறிக்கையில் இந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், 2018 சிஏஜி ரிப்போர்ட்டில் கூறப்படுகிறது அரசாங்கம் 33,575 கோடி ரூபாய் ஸ்டாச்சுட்ரி கார்பரேஷன்ஸ் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய பொது நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறது. தமிழ்நாடு கற்ற வட்டியை சராசரியாக எடுத்தால், வட்டி ரேட்டை சராசரியாக எடுத்தால் அது வந்து 8.08%. ஆனால் இந்த முதலீடுகளுக்கு வர்ற ரிட்டர்ன் டிவிடெண்ட் வந்து வெறும் 0.45%. அப்போன்னா ஒரு நிறுவனத்தில் 1 ரூபா போடுறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே கடனில் இருக்கிற மாநிலம் என்றதுனால் வாங்குகிற ரேட்டு 8.08%, திரும்பி வர்ற ரேட்டு 0.45%. இது தணிக்கை குழு அறிக்கையில் எடுத்திருக்கிறதை திரு ரங்கராஜன் அவர்கள் தலைமையில் நடந்த குழுவும் திருப்பி அதை வலியுறுத்தி காட்டியிருக்கு. இதை திருத்தியே ஆகணும்னு ஏன் சொல்கிறாங்க, அடுத்த ஸ்லைட். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸஸும் ஸ்டாச்சுட்ரி பாடிஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69 பெரியவங்க, மொத்தம் எடுத்தால் இன்னும் இதோட கூடுதலாக இருக்குது, 69 பெரிய நிறுவனங்களில் 26 நஷ்டத்தில் இயக்கப்படுகிறது தினமும். அவங்களுடைய நிதிநிலையினால், அவங்களுடைய நிதி குறையினால் அரசாங்கம் மிகவும் அதிகமாக போய் அவங்களுடைய கடனை கேரண்டி பண்ண வேண்டியிருக்கு. ஏற்கனவே சொல்லுது டான்ஜெட்கோ, டான் டிரான்ஸ்கோ, போக்குவரத்து கழகம், இந்த மூணு மாத்திரம் சேர்த்தால் இவங்க மூணு மட்டும் கிட்டத்தட்ட 2,00,000 கோடி கடன் வைத்திருக்கிறார்கள், டிஎன்இபியும் போக்குவரத்து கழகம் மட்டும். அப்போ இந்த கடனையும் சேர்த்தால் மாநிலத்துடைய மொத்த கடன் உற்பத்தியில் 26-27 கிடையாது, 36-37%, ஏன்னா இது கிட்டத்தட்ட 10% உற்பத்தியில் இந்த இபிக்கும் போக்குவரத்துக்கும் மட்டும். போக்குவரத்தில் இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலை, ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒரு பஸ் ஓடுறதுக்கும் 59.15 ரூபா நஷ்டம் இழப்பு. ஒரு கிலோமீட்டர் ஒரு பஸ் ஓடிச்சுன்னா இது அவ்வளோ நஷ்டம். இதற்கு காரணங்கள், டீசல் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, ரேட் பஸ் கட்டணம் அதிகரிக்கவில்லை. ஆனால் மேலாண்மையும் அதில் இருக்கிற பாக்கி செலவுகளும் முக்கிய காரணம், டீசல் ஒரு பெரிய காரணம்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு வகையில் பார்த்தா 1 ரூபாய் வருமானம் வந்தால் ஊதியத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் மட்டும் 2-2.5-2.5 ரூபாய் போயிடும் போக்குவரத்து கழகத்தில். 1 ரூபாய் வருமானம் வந்தால் பஸ்ஸோடைய செலவுக்கோ டீசலோடைய செலவுக்கோ ரிப்பேரோட பஸ் வாங்குகிற செலவுக்கு சொல்கிறேன், இல்லை அமோர்டைசேஷன் சொல்கிறேன், அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே 1 ரூபா வருமானம் வந்தால் ஊதியத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் சேர்ந்து 2 ரூபாய்க்கு மேலே செலவாகுது, ஊதியத்திலே 1.5 ரூபாய் போல் செலவாகுது. அப்போ இது ஃபண்டமெண்டல் ரீஸ்ட்ரக்சரிங் தேவை. இது வந்து நான் சப்சிடியாக கொடுக்க வேணான்னு நான் சொல்லலை, இல்லை முதலமைச்சர் வந்து பஸ்ஸு ட்ராவலை பெண்களுக்கு இலவசமாக பண்ணியிருக்கிறாரு திருநங்கைகளுக்கு கேட்ட பிறகு, எல்லாம் அவருடைய கருத்து சமூக நீதிக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் ஏற்ப செஞ்சுருக்கார். ஆனால் அந்த ஒரு செயலினால் வந்த இழப்பு கிடையாது இது. அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாலேயே அடிப்படையாக இந்த நிறுவனங்களுடைய மேலாண்மை மிகவும் திருத்த அவசர சூழ்நிலையில் இருக்கிறது.